Sorry, it's DJ. Welcome to JP Gold Speaker. The Bluetooth device is connected successfully. Hello, welcome to Collect and Create. In this video, we will see Bluetooth speaker how to do this. The Bluetooth speaker is not only this, we can use a power bank. If you want to see how to do this, we will have a Bluetooth audio amplifier board. I will use a Bluetooth speaker. If you want to use a circuit board, you can use it online. I will click the link in the description. Click on the link. This is the board. Now, we will use the board. If you want to use Bluetooth waste, you can use the board. You can use the Bluetooth waste. You can see the lithium battery. அப்புறம் அந்த போர்டுலையும் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங் போர்ட் மைக்ரோ எஸ்பி போர்ட்டே காணாம் சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த குத்தி உடச்சிருக்காங்க அந்த போர்ட்டே. ஸோ அதனால தான் நான் அந்த போர்டு யூஸ் பண்ணுறேன். அடுத்ததாக நான் வந்து ஒரு பவர் பேங்க் எடுத்துக்கிறேன். இந்த பவர் பேங்க்கும் நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க பவர் பேங்க் தான். உங்கள்கிட்ட இந்த மாதிரி பழைய பவர் பேங்க் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைனா நான் வேறு ஆப்ஷன் தரேன், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்க பவர் பேங்க்கை வந்து எடுத்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ நான் அந்த பவர் பேங்க்லேருந்து நான் அந்த பேட்டரியையும் அந்த சர்க்கியூட் போர்டையும் நான் தனியாக கழட்டி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி பழைய பவர் பேங்க் இல்லாத பட்சத்தில் பழைய லேப்டாப் பேட்டரிஸ் இருந்தால் எடுத்துக்கலாம். அந்த லேப்டாப் பேட்டரிஸோட கவரை ரிமூவ் பண்ணிவிட்டால் உள்ளே இந்த மாதிரி சிலிண்டரா தான் இருக்கும் பேட்டரிஸ், லித்தியம் பேட்டரிஸ். ஸோ அப்படி இல்லைன்னா அந்த லித்தியம் பேட்டரிஸ் ஆன்லைனில் கூட கிடைக்குது, அதை கூட வாங்கிக்கலாம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பேட்டரியை தனியாக அந்த சர்க்கியூட் போர்டை தனியாக நம்ம எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் தேவை. நான் என்ன ஸ்பீக்கர் சூஸ் பண்ணியிருக்கேன்னா ஊஃபர் சூஸ் பண்ணியிருக்கேன். 4 ஓம் 20 வாட் ஊஃபர் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்கலாம், ப்ளூடூத்தில் சின்ன ஸ்பீக்கராக தானே இருக்கும், நீ என்ன எவ்வளோ பெரிய ஸ்பீக்கரை தூக்கி மாட்டுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த ப்ளூடூத் சர்க்கியூட் போர்டோட நம்ம அவுட்புட்டை ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். அதோட அவுட்புட் 5 வாட்ஸ் அவுட்புட். இதுக்கு நான் என்ன ஸ்பீக்கர் யூஸ் பண்ணணும்னா 4 ஓம் 5 வாட் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணணும். ஆனால் நான் எடுத்திருக்கிறது 4 ஓம் 20 வாட் ஸ்பீக்கர். வாட்ஸ் கூட இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ரெசிஸ்டன்ஸ் சேமாக இருக்கணும். இப்போ நான் 4 ஓம்க்கு பதில் 8 ஓம் ஸ்பீக்கர் எடுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 4 ஓம்க்கு சம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் போகுது, அதே 8 ஓம்னா அந்த கரண்ட் வந்து அப்படியே குறைஞ்சிரும். ஒரு கரண்ட் குறைஞ்சிச்சின்னா நம்மளுக்கு அவுட்புட் சவுண்டும் குறைஞ்சிரும். ஸோ அதனால தான் ரெசிஸ்டன்ஸ் சேமாக இருக்க மாதிரி சூஸ் பண்ணுங்கள். இந்த பவர் பேங்க்கில் இருக்க சர்க்கியூட் போர்டு எடுத்துக்கலாம். அதில் பி ப்ளஸ்ன்னு இருக்குது பேட்டரி பாசிட்டிவ், பி மைனஸ்ன்னு இருக்குது பேட்டரி நெகட்டிவ். இப்போ அந்த ரெண்டு பாயிண்ட்லேயும் ரெண்டு வயர் சால்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது மைனஸில் 2 வயரும் ப்ளஸில் 2 வயரும் சால்டர் பண்ணி எடுத்துக்கலாம். சால்டர் பண்ணி எடுத்தாச்சு. எதுக்காகனா 1 செட் ஆஃப் வயர் பேட்டரிக்கும் அனதர் செட் ஆஃப் வயர் ப்ளூடூத் போர்டுக்கும் போகும், அதுக்காக தான். அடுத்து தான் அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் எடுத்துக்கலாம். அதில் பி ப்ளஸ்ன்னு போட்டிருக்கிறது பேட்டரி பாசிட்டிவ், பி மைனஸ் பேட்டரி நெகட்டிவ். எஸ்பி ப்ளஸ்ன்னு போட்டிருக்கிறது ஸ்பீக்கர் பாசிட்டிவ், எஸ்பி மைனஸ் ஸ்பீக்கர் நெகட்டிவ். இது போட்டிருக்க மாதிரியே நம்ம கனெக்ட் பண்ணால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை, ரொம்ப ஈஸி தான். இப்போ அடுத்ததாக எல்லாத்தையும் ஒன்றா அசம்பிள் பண்ணணும். நான் எப்படி அசம்பிள் பண்ண போகிறேன்னா அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ்லேயே எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ, உங்களுக்கு எந்த மாதிரி பண்ணணும்னு தோணுதோ அப்படி பண்ணுங்கள். அது உங்கள் க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி தான். அதை ஒரு பிவிசி பைப்பில் கூட அசம்பிள் பண்ணலாம், உங்கள் இஷ்டம்தான், நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த ப்ளூடூத் மாடியூலில் இருந்த அந்த பாடி எடுத்துக்கிறேன். அந்த பாடியை அந்த ஸ்பீக்கர் பாக்ஸில் மேலே ரவுண்டாக ஓட்ட போட்டு அது மேலே ஃபிக்ஸ் பண்ண போகிறேன்.
உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி நான் ஒட்டிட போகிறேன். இந்த மாதிரி இப்போ ரவுண்டாக ஓட்ட போட்டாச்சு, அதில் நான் இப்போ அந்த பாடியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறேன். இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறேன்னா, அந்த பவர் பேங்க் சர்க்கியூட் போர்டு இருக்குல்ல, அதை அந்த பாக்ஸோட ஒரு கார்னரில் கட் பண்ணி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட போகிறேன். இப்போ அந்த பாக்ஸ் கார்னரில் கட் பண்ணியாச்சு. அந்த பவர் பேங்க்கில் அந்த சர்க்கியூட் போர்டு இருந்த இடத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த சர்க்கியூட் போர்டை இந்த பிளாஸ்டிக் கேசிங்குள்ளே வச்சு ரெண்டையும் சேர்த்து அந்த பாக்ஸ்குள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ இதில் க்ளூ அப்ளை பண்ணி இப்போ அந்த சர்க்கியூட் போர்டை இதுக்குள்ளே வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ அந்த சர்க்கியூட் போர்டை அந்த கார்னரில் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி சுற்றி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறேன். இப்போ அடுத்ததாக ப்ளூடூத் போர்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அது நம்ம அந்த பிளாஸ்டிக் இருந்துச்சுல அதில் க்ளூ அப்ளை பண்ணி அந்த நடுவில் இருக்க அந்த ஹோலில் ஒட்டிடலாம். இனி அடுத்ததாக கனெக்ஷன் கொடுக்குற வேலை தான். பவர் பேங்க்கில் 2 பேர் ஆஃப் ஃபயர் கனெக்ட் பண்ணிடணும்ல, அதில் 1 பேர் ஆஃப் ஃபயர் எடுத்து ப்ளூடூத் சர்க்கியூட் போர்டில் பேட்ரி பாயிண்ட்டில் கனெக்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் போலாரிட்டி மாதிரி மட்டும் கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக என்ன பண்ணுறோன்னா, ஸ்பீக்கர் டெர்மினல்ஸில் ரெண்டு வயரை வச்சு சார்ஜிங் பண்ணுறோம். இப்போ அந்த ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ண வயர்ஸை ப்ளூடூத் ஸ்பீக்கர் வயர்ஸோடு கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ ப்ளூடூத் கனெக்ஷன்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சு, இப்போ அந்த பவர் பேங்க் சர்க்கியூட்டில் அனதர் பேர் ஆஃப் வயர் இருக்குல்ல, அதை பேட்ரியோடு கனெக்ட் பண்ணிடலாம். அந்த பேட்டரியிலையும் கொஞ்சம் பாசிட்டிவ் நெகட்டிவ் போலாரிட்டி மாறிடாமல் கொஞ்சம் பார்த்து கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ அந்த கனெக்ட் பண்ண பேட்டரியை பாக்ஸ்குள்ளே க்ளூ அப்ளை பண்ணி உள்ளே ஒட்டிடலாம். அடுத்ததான் ஸ்பீக்கரை பாக்ஸோட ஃபிக்ஸ் பண்ணி ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடலாம். ஒரு பிளாக் கலர் வயர் கிடக்கு, அது என்ன வயர்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம் வயர். ஸோ அதையும் சும்மா உள்ளே போட்டுடலாம். இப்போ நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கர் ரெடி ஆயிடுச்சு. அந்த மேலே இருக்க மைக்காவும் பிஞ்சிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபுல்லாக பிளாக் கலர் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஓகே, நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே லேப்டாப் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன், அதில் கூட நாய்ஸ் இருந்துச்சு. இந்த இப்போ பண்ணதில் சுத்தமாக நாய்ஸே இல்லை இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில். இப்போ இதை எப்படி சார்ஜ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் இருக்கும் பவர் பேங்க்கில். ஸோ அதுலேயே நீங்கள் மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் லித்தியம் பேட்டரி டைரெக்டாக ப்ளூடூத்தோடு கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் இருக்கும், அது யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். நான் பவர் பேங்க் யூஸ் பண்ணி இந்த ஸ்பீக்கர் பண்ணியிருக்கனால என்னால் இதை பவர் பேங்க்காகவும் யூஸ் பண்ண முடியும் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை. ஓகே, இப்போ ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். வெல்கம் டு ஜேபி கோல்ட் ஸ்பீக்கர். The Bluetooth device is connected successfully.
Thank you for watching this video. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.